அம்மா ஆட்சியில் இருந்திருக்காங்க. பெரியாரை பொறுத்த வரைக்கும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களும் அவரை கொண்டாடுறாங்க, ஆன்மீகத்தில் இருக்கிற சிலரும் அவரை கொண்டாடுறாங்க. அவர் பெரியார் பற்றி உங்களுடைய கருத்து என்ன? வெளிநாட்டில இருந்து மதம் வளர்க்கறதுக்குன்னு ஒரு அமைப்புகள் இருக்குது. அந்த அமைப்புகள் சில மனிதர்களை செலெக்ஷன் பண்ணி அவங்களுக்கு பொருளாதாரம் அனுப்புறாங்க. அவங்க அனுப்பும்போது அதை இங்க இருக்கிறவங்க பயன்படுத்திக்கிறாங்க. இப்போ கடவுள் இல்லை, சரி இல்லை, எந்த கடவுள் இல்லை, அது என்ன இந்து கடவுள் மட்டும் இல்லையா? இந்து கடவுள் வழிபாட்டுல தான் தவறுகள் இருக்குதா? மூட நம்பிக்கை உலகத்துல உள்ள அத்தனை மதத்திலையும் இருக்குது, ஆனால் மற்ற மதத்தை எதிர்க்க முடியாது யாராலையும். இந்து மதத்தை எதிர்த்தா யாரும் கேட்பார் இல்லை. காரணம் என்ன? இதை யாரும் வளர்க்கறது இல்லை. கடவுள் என்றது அவன் தேடி வழிபாடு தவிர வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி வழிபாடு கிடையாது. இது கடவுள் வழிபாடு. நான் விரும்பி போய் கடவுளை வழிபடணும், நீ கூப்பிட்டு வழிபடக்கூடாது. மற்ற மதங்கள்லாம் கூப்பிட்டு வழிபட்டு இருக்குது, இது இயற்கையா வழிபட்டு இருக்குது. ஆனா இந்த மதத்திலையும் தவறுகள் இருக்குது, எல்லா மதத்திலையும் தவறுகள் இருக்குது. ஆனா மற்ற மதத்துல இருக்கிற தவறை எவனாவது சுட்டி காட்ட சொல்லுங்க பார்க்கலாம். சுட்டி காட்டினா மறுநாள் அங்க வெடிக்கும், சுட்டி காட்டினா மறுநாள் உள்ள போயிடுவான். இத யாரு என்ன கேட்டாலும் கேட்பார் இல்லை. ஏன்னா கடவுள் வழிபாடுன்றது ஒரு சுதந்திரமான உலகத்துல வழிபாடு. இந்து மதம் தவிர வேற எதுவும் கிடையாது. இந்துக்கள் என்றும் கிறிஸ்து மதத்துல போய் வழிபடுவாங்க, இந்துக்கள் என்றும் தர்காவில போய் வழிபடுவாங்க. ஆனா ஒரு கிறிஸ்துவனோ ஒரு இந்துவோ இந்து கிறிஸ்து முஸ்லீமோ இந்துக்கள் வழியில வந்த வழிபாடு சொல்லுங்க. காரணம் சுதந்திரமான மதம் உலகத்துல இந்து மதம் மட்டும்தான். யார் கடவுளும் சொன்னாலும் அதை வழிபடுவாங்க. ஏன்னா இயற்கையை வழிபடுறவன் இந்துக்கள், அவெல்லாம் ஒரு உருவத்தை வழிபடுறவன். ஆசை எப்படி மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாம் உரு